Hi friends, welcome to my channel. So இன்னைக்கு நான் பார்க்க போறேன்னா after 5th month அப்புறமா நிறைய பேர் வந்து சில மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணுவாங்க. So அது வந்து பேபியும் சரி, மாம்க்கும் சரி நிறைய வந்து ப்ராப்ளம் வந்து கொடுக்கும். So வந்து என்னன்னா அது எது மாதிரி மிஸ்டேக்ஸ் அது எப்படி வந்து அவாய்ட் பண்ணனும் சோ அத பத்தி நான் வந்து சோ கண்டிப்பா இந்த வீடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். உங்களுக்கு கண்டி என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதை நான் போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா ப்ரெக்னென்சி ஸ்டார்ட் ஆன பிறகு நம்மளோட பாடியில் வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்கும். நம்மளோட பாடி வந்து நம்மளுக்கு வந்து ஹார்மோன்ஸ் சேஞ்சஸ்னால சில பேருக்கு வந்து வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும். சில பேருக்கு வந்து என்னென்னா சரி தூக்கம் வராது, சில பேருக்கு வந்து பார்த்தோம்னா சரி ஃபுட் வந்து எடுத்துக்கவே முடியாது. ஸோ வந்து என்னென்னா ஒருத்தருக்கு ஒரு ஒரு பாடியில் வந்து ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கும். சில பேருக்கு வந்து சுகர் இருக்கும், சில பேருக்கு வந்து பார்த்தோம்னா தைராய்டு இருக்கும். ஸோ வந்து என்னன்னா இது பல ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து நிறையவே இருக்கும். ஸோ வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து செகண்ட் டைம் நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா 5th மந்த் அப்புறமா வந்து எது மாதிரி வந்து பண்ணாக்கா நம்ம பேபிக்கு வந்து நிறைய வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து வரும்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ப்ரெக்னென்சி ஸ்டார்ட் ஆன உடனே நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்லீப்பிங் பொசிஷன் வந்து ஒருத்தரும் ஒரு ஒரு மாதிரி படுப்பாங்க. ஸோ ஸ்லீப்பிங் பொசிஷன் வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ 5th மந்த் அப்புறமா வந்து என்னென்னா ஸ்ட்ரைட் பொசிஷனில் கண்டிப்பாக வந்து படுக்கவே கூடாது. ஸோ வந்து பார்த்தோம்னா ஸ்ட்ரைட் பொசிஷனில் வந்து படுக்கவே கூடாது. அது வந்து படுத்துமனாக்கா பேபிக்கு வந்து மூச்சடிக்கிற மாதிரி ஆகும், ஈவன் நம்மளுக்கும் வந்து மூச்சடிக்கிற மாதிரி ஆகும். ஸோ அது வந்து ரொம்பவே வந்து டேஞ்சரான விஷயம். ஸோ வந்து என்ன ஸ்ட்ரைட் பொசிஷனில் படுக்கவே கூடாது. ஸோ வந்து ஒன்று ரைட் சைடு என்ன படுக்கணும், இல்லை லெஃப்ட் சைடு என்ன படுக்கணும், இல்லைனா உங்களுக்கு வந்து லைக் நோ ஸ்ட்ரைட்டாக வந்து எப்போ வந்து ரைட் சைடு லெஃப்ட் சைடே படுக்க முடியல அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் வந்து கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு வந்து அப்படியே வந்து சாஞ்சிக்கிட்டு தூங்கலாம். ஸோ வந்துன்னா அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ செகண்ட் வந்து பார்த்தோம்னாக்கா நிறைய பேர் வந்து ஸோ ப்ரெக்னென்சி டைமில் வந்து லைக்னோ ஸோ ஃபுட் வந்து கண்டினியூஸாக வித்தவுட் எனி லைக்னோ பார்த்தோம்னா இன்கேஸ் சுகரோ தைராய்டு இருந்ததுனாக்கா எந்த ஒரு ஃபுட் ஐட்டிங்குமே இல்லாமல் லைக்னோ நார்மலான ஃபுட் வந்து ஸோ ஒரு ஃபுட் டயட்ன்றது வந்து கண்டிப்பாக இம்பார்ட்டண்ட்டு. ஸோ ப்ரெக்னென்சி டைமில் வந்து கரெக்டான ஃபுட் டயட் கண்டு மெயின்டைன் பண்ணலன்னா இன்கேஸ் சுகர் தைராய்டு இருந்ததுனாக்கா அது வந்து பேபி வந்து ஓவர் வெயிட் போட்டுட்டு அது வந்து நம்மளுக்கும் சரி பேபிக்கும் சரி அவ்வளோ நல்லது கிடையாது. ஃபுட் டயட் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு. ஸோ வந்து பார்த்தோம்னா அது வந்து நம்ம டாக்டர் வந்து ஈவன் எனக்கும் வந்து சுகர் இருந்தது தைராய்டு இருந்தது நான் வந்து என்னோடய டாக்டர் சஜஷன்ஸ் எடுத்துக்கிட்டு தான் நான் வந்து என்னோடய ஃபுட் பிளானே வந்து நான் வந்து போட்டேன். ஸோ அது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து ஹெல்த்தியான ப்ரெக்னென்சிக்கு ஸோ அது என்னன்னா சுகரும் தைராய்டு இருந்ததுன்னா டாக்டர் சஜஷன் கண்டிப்பாக வந்து தேவை. நான் என்ன எடுத்தனோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு ஃபுட் பிளானே வந்து போட்டிருக்கேன். ஸோ வந்து நான் அது வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், அது வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் பெட்டர் நீங்கள் வந்து டாக்டர் சஜஷன் எடுக்கிறது, பிகாஸ் ஒருத்தர் பாடி கண்டிஷன் வந்து ஒரு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ வந்து என்னன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் இன்னொன்று பார்த்தோம்னாக்கா ப்ரெக்னென்சி டைமில் வந்து கத்தி பேசுறது அதிகமாக வந்து சவுண்டு கொடுத்து பேசுறது, சண்டை போகிறது. ஸோ வந்து பார்த்தோம்னா அதெல்லாம் வந்து பேபிக்கு வந்து ரொம்ப அதிகமாக கத்துறதுனால ஸோ நம்ம வந்து அதிகமான டென்ஷன் எடுக்கிறதுனால என்ன ஆகும்னாக்கா பேபியோட ஹார்ட் பீட் லெவல் வந்து அதிகமாகும். அதிகமாச்சுன்னா என்ன ஆகும்னாக்கா நம்மளோட பிபி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த டைமில் வாட்டர் பிரேக் ஆகிற சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கு தான் ப்ரெக்னென்சி டைமில் வந்து யாருமே வந்து அதிகமாக டென்ஷன் எடுக்கிறதா சரி வாட்டர் அது மாதிரி ப்ராப்ளம்ஸ் லைக்கும் அது பல ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகும்ன்றதுனால நம்ம வந்து பார்த்தோம்னா ப்ரெக்னென்சி டைமில் யாருமே வந்து டென்ஷன் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டில் கூட சொல்லுவாங்க எதுனா ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணால் கூட லைக் இன்னும் ஃபர்கீவ் பண்ணி விட்டுருங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆனால் சில பேர் வீட்டில் வந்து கண்டினியூ ஆகும். பட் ஸ்டில் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப நல்லது. நம்ம மேக்ஸிமம் வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது கத்துறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா அழையிறது லைக் வந்து நான் சவுண்டாக பேசுறது. ஸோ இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. டென்ஷன் எடுத்துக்கிறது அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா டென்ஷனான்றது வந்து காமனாக இப்போ வந்து காற்று ஃபுட் மாதிரி வந்து பார்த்தோம்னா அது வந்து ஒரு நம்ம பாடியில் வந்து இயற்கையாக வந்துட்டு இருக்குது. பிகாஸ் அதிகமாக டென்ஷன் எடுத்துக்காமல் எதோ ஒரு எது எடுக்கணுமோ அதுக்கு எடுத்துகிட்டு லைக் இன்னும் விட்டுடுறது ரொம்ப நல்லது. மேக்ஸிமம் நம்ம வந்து எது மாதிரி இருந்தால் ஹாப்பியாக ஆகுமோ அந்த மாதிரி இருந்தது இந்த நம்ம வந்து டென்ஷனை வந்து ரிலீஃப் பண்ணுறது ரொம்ப நல்லது அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். ஸோ வந்து நான் அது வந்து நம்மளுக்கும் சரி பேபிக்கும் சரி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் இன்னொன்று பார்த்தோம்னா பேர் வந்து பார்த்தோம்னா ப்ரெக்னென்சி டைமில் வந்து அதிகமான டேஸ் ஃபுட்டு 2 days லைக்னோ ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்றது. ஸோ அதெல்லாம் வந்து பண்ணுவாங்கோ இது வந்து என்னென்னா டாக்டர்ஸே வந்து சொல்லுவாங்க ப்ளீஸ் அது மட்டும் சாப்பிடவே போகாதீங்க இனிமேல் இன்கேஸ் என்ன பழம் சாப்பாடு சாப்பிட்றது. ஸோ அதெல்லாம் லைக் நான் நார்மல் டைமில் வந்து சாப்பிடலாம், ஈவன் நானும் வந்து சாப்பிட்டேன். ஸோ அது என்னன்னாக்கா ப்ரெக்னென்சி டைமில் வந்து சாப்பிட்ட போது நம்மளுக்கு ஒரு பேபிக்கு வந்து செவாப்புன்னு சொல்லுவாங்க. எங்கள் அப்பா அடிக்கடிக்கு சொல்லிட்டே இருப்பாங்க நான் பிகாஸ் நான் என்னன்னா எனக்கு வந்து ஹீட் பாடி பிகாஸ் நைட்டில் வந்து ரைஸ் வச்சுட்டு ஸோ அது வந்து டே டைமில் வந்து வாட்டர் போட்டுட்டு சாப்பிடுவேன். ஸோ என்னோட அம்மாவும் சொல்லுவாங்க அப்பாவும் சொல்லுவாங்க அது பார்த்து சாப்பிடாது அது பேபிக்கு வந்து நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது நான் பிறந்த பிறகு குழந்தைக்கு வந்து செவாப்பு சொல்லுவாங்க அது வந்து பாடி மொத்தம் ரெட் ரெட் ரெட்டாக ஆகிடும்.
ஸோ வந்து பார்த்தோம்னா அது வந்து அது வந்துச்சுன்னா ரொம்பவே கஷ்டங்க. பிகாஸ் சில குழந்தைங்க வந்து அது போல் லைக் மிஸ்கரேஜஸ் ஆகிறதுக்கு கூட நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ தயவு செஞ்சு நீங்கள் வந்து நைட் டைமில் டூ டேஸ் இல்லை ஒன் டேஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு வந்து சாப்பிட்றது வந்து ஃபுல்லாகவே அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ இது போல் வந்து சின்ன சின்ன டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறது ரொம்ப நல்லதாக நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தோம்னா பேபிக்கும் சரி நம்மளுக்கும் சரி ரொம்ப சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வந்து அவாய்ட் பண்ணால் நம்மளும் வந்து சேஃபாக இருப்போம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வீடியோ பிடிச்சிருந்தேன் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும். தேங்க்யூ ஸோ மச். பை ஃப்ரம் மகேஸ்வரி.